ஸ்ட்ரைட்டா போயிட்டு நாங்க ஒரு நரி கூட்டம். Yeah, okay sir. Fine sir. Hey Reshu. Reshu. To varandi. Yeah, okay sir. One second sir. Hey Reshu. Reshu. To varandi. Yeah, documents will be sent by today. Yeah, okay. One second sir. Hey Reshu. Call varudhu paaru. To varandi. Pa, piyadu vandiye. Yeah, okay, sir. அழகுமயில் இப்பதானே கால் பண்ண அதுக்குள்ள திரும்ப கால் பண்ற அதுதான்மா நம்ம விமல் இருக்கான்ல அவனுக்கு கல்யாணமா ஓ நம்ம விமல் அண்ணனுக்கு கல்யாணமா அதுக்குள்ள வயசாயிடுச்சு அவருக்கு ஆமா இப்பதானே வந்து பாத்துட்டு பத்திரிக்கை வச்சிட்டு போனா நாளைக்கு சென்னைக்கு வந்துட்டு அவங்க சித்தப்பா அப்புறமேட்டு உனக்கு எல்லாருக்குமே அந்த கல்யாண பத்திரிக்கை வைக்கணுமா அதான் காலையில நானும் அவனும் கிளம்பி சென்னை வரலாம்னு இருக்கோம் அழகுமயில் காலையில வரியா ஆமாமா ஓகே ஓகே சீக்கிரம் வா சரி 1 minute sir ரேஷு கிளையன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன் ரேஷு சாரி சார் ரேஷு அறிவேலியா கிளையன்ட் கிட்ட பேசிட்டு இருக்க நீ பாட்டு கத்திட்டு இருக்க அப்படி என்ன ஆச்சுன்னு இப்ப நீ கத்திட்டு இருக்க என்ன வராங்கடி கைய வச்சிட்டு சும்மாறா டேய் நம்ம தங்கச்சி ஊறா சும்மாறா ஹாய் தங்கமயிலே வேக்சின் போட்டியா அது சரி பஸ் விட்டு இறங்கணும்னா தான் கேக்குற கீழ செக்யூரிட்டி அதுதான் கேக்குற எவன பத்தல அதுதான் கேக்குற அது மட்டுமா இப்பலாம் ஊசி புள்ளனா பஸ் ஸ்டாண்ட் உள்ள விட மாட்டாங்க பாப்பா தெரியுமா உனக்கு எல்லாம் போட்டாச்சு விமலனா உனக்கு மேரேஜா சொல்லவே இல்ல என்ன புது மாப்ள எப்ப கல்யாணம் சரி அப்ப இங்க நின்னு பேசிட்டு போயிரவா மச்சான் அந்த பத்திரிக்கை எடுத்து அப்படியே கொடுத்துக்கலாம் சாரினா உள்ள வாங்க சரி கட்ட போய்டு வாடா போவோம் வாங்கனா வாங்க ஒத்த பைய கூட தூங்க மாட்டறானே புது மாப்ளைக்கு ஏதாவது மரியாதை இருக்கா அண்ணா உங்களுக்கு ஒரு சூப்பர் காபி போட்டு வரேன் சரிமா ஏன் மாப்ள வீடு நல்லா இருக்குல வீட்டு விடுறா அந்த புள்ளைய பாறா சூப்பரா இருக்கா ஆடு தமஸ்கால் ஏன் தேச்சிடி இதெல்லாம் தேவையாடா வேற இது ஃபீலிங் வேற டேய் தங்கச்சி வரா புழுங்காரு டேக் காபி என்ன இது ஒரு மார்க்கமா இருக்கு தங்கமயிலே யார் அது அவளா அவ என் ஃப்ரெண்ட் பிரியதர்ஷினினா நானும் அவளும் தான் இங்க ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் ரெண்ட் ஷேர் பண்ணிக்கிறோம் அவ கொஞ்சம் வர்க்ல இருக்கா முடிஞ்ச உடனே இன்ட்ரோ பண்றேன் இன்ட்ரோனாமா சாரி அறிமுகப்படுத்துறேன் அறிமுகப்படுத்துறது மறக்காம படித்துரு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிட்டு இது ரொம்ப முக்கியமா சாப்பிடுங்க தங்கச்சி சொல்லுதுல எடுத்து குடி நீ குடி குடிடா நீ குறா குடிடா நீ குடி பிரியா வேற புள்ள வந்து So this is your bro? This is my brother and he is my brother's friend. Hi. So what do you do? என்னமா கேக்குது அந்த புள்ள? நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்கனா. ஓ அதுவா ஊர்ல நமக்கு வயல் தோப்புலாம் இருக்கு. அத அப்படியே பாத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். ஓ நைஸ். காபி குடிக்கலாமா எப்பயாச்சும்? குடிங்கனா. அப்பாடா. மா இது ஆறி போய் கட்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சுட வச்சு எடுத்துட்டு வரியா அண்ணா இது டல்கோனா காஃபினா இப்போ இதுதான் ட்ரெண்டே சோ உங்க தங்கச்சி இன்னும் சமைக்கவே தெரியாது நான் தான் இன்னும் சமைச்சிட்டு இருக்கேன் இங்க ஏன் தங்கமயிலே இன்னும் நீ சமைக்க கத்துக்கல கோச்சுக்காத சும்மா சும்மா பேசுனது சரி சரி ரெண்டு பேரும் போய் குளிங்க குளிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம் ஓகேவா மச்சான் ஏன் காஃபி நீயே குடிச்சிரு எனக்கு வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டியா நீயே ஏய் கடுப்பேத்தாதடா வீட்ல எதுமே செய்யலையா என்னது எதுமே செய்யலையா தங்கமயில் என்னாச்சுனா என்ன என்னாச்சு குளிச்சிட்டு வாங்க சாப்பாடு இருக்குன்னு ஒண்ணுமே இல்ல அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்ல கேஸ் தீந்து போயிடுச்சு. இத நீ முன்னாடியே சொன்னல, சொல்லி இருந்தா நாங்க ஹோட்டல்லேயே வாங்கிட்டு வந்திருப்போம். பஸ்ல வந்திருக்கோம், இவன் வேற பசி பசின்றான். இந்த ஆளுக்கு வேற சுகர். சுகரா? சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, ஒரு நிமிஷம் பொறுமையா இரு ப்ளீஸ். நான் என்ன என்ன பொறுமையா இரு? நீ வா என்ன சொல்றேன். டேய் வாடா. உனக்கு என்னடா சோறு வேணும்? அதுக்கேண்டா என்ன சுகர் பேஷண்ட் ஆக்குனே? வா. நீ டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் உட்காரு. டேய், நான் அப்பவே பஸ் ஸ்டாண்ட்ல பரோட்டா சாப்பிடலாம்னு சொன்னேன். நீ தான் தங்கச்சி இருக்கா சூப்பரா செய்வான் கூட்டு வந்துட்டு இப்படி பட்டி போட்டியாடா. டேய், எனக்கு எப்படி இப்படி ஆகும் தெரியும். வீட்ல கேஸ் மட்டும் இருந்துச்சு. என் தங்கம்மா எப்படி செஞ்சிருப்பா தெரியுமா? செஞ்சிருப்பா. தங்கச்சி கோர சொல்லாதடா. அதான் செஞ்சிட்டாளே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாப்பாடு தான் என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கிடைக்குமா? என்ன வேணாலும் கிடைக்கும் சொல்லுங்க. டேய் சொல்றா. எனக்கு பரோட்டா வேணும். உங்களுக்கு? எனக்கு தலைக்கறி சாதம். சரி ஓகே, 15 மினிட்ஸ் சாப்பாடு வரும் பாருங்க. ஐயோ பசிக்குதே. டேய் பசிக்குதுடா மாதிரி. ஆமா மச்சான், தலை வேற வலிக்குது. டேய் இன்னும் 10 நிமிஷத்துல வரும்னு சொன்னுச்சு. இதுவும் போய் வாங்கல, உட்கார்ந்திருக்கு. சாப்பாடு நான் வீட்டுக்கு வரும். சாப்பாடு வீட்டுக்கு தான் வரும். இதோ பாருங்க, தெருமுனையில வந்துருச்சு. இதோ வந்துரும் இப்போ வீட்டுக்கே. வீட்டுக்கே வந்துருங்கடா. வந்துருச்சா? சாப்பாடு வந்துருச்சு. நான் போய் வாங்கிட்டு வரேன். மா, நானே போய் வாங்கிட்டு வரேன். சோத்தை கொடுக்காம உன்னை ஏமாத்தி ஏமாத்தி தொலைக்க போறாங்க. காசு பரவாயில்லையா? என்னம்மா காசு கொடுத்தா பரவாயில்லன்றாரு, என்ன போயிட்டாரு? அண்ணா அண்ணா அப்பாடா, சாப்பாடு ஒரு வழி வந்துருச்சு. என்னம்மா சாப்பாடு கொடுத்துட்டு காசு வாங்காம போறாரு? இல்ல, காசு நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல பே பண்ணிட்டேன், அதனால பே பண்ண தேவையில்லை. ஓ, ஆன்லைன்ல காசு கூட அனுப்பலாமாடா? மச்சான் உண்மையிலேயே சொன்ன மாதிரி சாப்பாடு வீட்டுக்கு வந்துருச்சுடா. ஏன் மச்சான், இந்த அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் அறிவா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே, இந்த பொண்ணுக்கு ரெண்டுமே இருக்கு. அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம். சொல்லிடுவேன் அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும். சரி, நம்ம சோறு சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட போலாம். வாடா 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 வாடா. சமையா பசிக்கு, போய் சாப்பிடலாம். சரிம்மா, விமலோட சித்தப்பா பாடியில இருக்காராம். போய் பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு நாங்க நைட் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவோம். நீங்க என்னன்னு பாத்துக்க சரியா? சரி போய் நான் ஆட்டோ கூப்பிட்டு வரேன். ஆட்டோலாம் வேணாம், நான் கேப் புக் பண்ணியிருக்கேன், கேப்ல போவோம். கேப்னா நம்ம ஊரு டிராவல்ஸ்ல இருக்குமே காரு, அந்த மாதிரி கார். அது ஜாஸ்தி ஆகும்ல? அவ்வளோலாம் இருக்காதுண்ணா, 300 தான் ஆகும். அதுவும் என் அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் ஆயிடும். அப்படியா? சரி சரி சரி. போகும்போது ஓடிபி எடுத்துக்கோ. ஓடிபி என்ன? மச்சான் ஆட்டோ கூப்பிட்டியா? கூப்பிட சொன்னேன். கார்ல போலாம்டா. காரா? ஆமாப்ல, வா போகும்போது சொல்றாரு. என்ன பண்ற? தங்கச்சி தூங்கி இருக்க போறான் மொல்ல. டை திறந்துதான் இருக்கு போடா. இது கூட தெரியல உனக்கெல்லாம் கல்யாணம். என்ன எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காங்க, யாரும் தூங்கல. தங்கமயிலே தூங்காம என்ன போன் ஓடிட்டு இருக்க? ஏன்னா இப்படி திட்டிட்டே இருக்க? மணி என்ன 11:30 ஆகுது, இப்படியே நோண்டிட்டு இருந்தா உன் உடம்பு என்ன ஆகுறது? ஊர்ல இருந்தா இன்னத்துக்கு நீ 6 மணிக்கெல்லாம் தூங்கி இருக்க மாட்டா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, கூட சேர்ற சேர்க்க சரியில்லை. பூமரங்கல் எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னமோ போங்க, போய் தூங்கு போ. பூமராமா கடை முடிடுச்சு, நாளை காலைல வாங்கி தரேன். இப்ப தெரியுது உனக்கு ஏன் லேட்டா கல்யாணம் ஆகுதுன்னு. டேய், தலையை தொட்டினது போதும், தங்கச்சி கூப்பிடு, பத்திரிக்கை வைக்கணும். அப்படியா? ம். தங்கமயில் என்னன்னா? இந்தாமா அண்ணனுக்கு கல்யாணம். ஒரு நிமிஷம் இருங்க. பிரியா, எனக்கு கல்யாணம், மறக்காம 2 பேரும் வந்துருங்க. எதுக்குனா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? அததான் நானும் சொன்னேன், எதுக்குடா பத்திரிக்கைலாம் வச்சுக்கிட்டு, சொன்னா போதாதான்ட்டு. சரி அப்போ கல்யாணத்துக்கு நீ வந்துருமா? ஓகேண்ணா. டேய் வா, போய் சீக்கிரம் கிளம்புவோம், சாயங்காலம் ட்ரெயின் வேற ஏறணும். என்னடா லேட் ஆயிச்சா? நம்ம பார்க்கிங்ல தான வண்டி விட்டுருக்க. பக்கத்து பார்க்கிங்ல விட்டா காத்து அப்படி விட்டுறான். மச்சான் வாடா சீக்கிரம் வாடா. ஆமாடா வரவனே அவன ஃபோன் அடிச்சிட்டே இருப்பான். என்னடா என்ன பண்றான் போறான் அவன்? யார் அவன்? ஏய் சாரிடா, எப்படி டேய் யாரா நீ? Reshmika's Annan's friend is from the I just can't relax, relax. Village people. Hey, TV அத பாக்கும்போது இதே நொறுங்கிடுச்சு மச்சான். ஓ இதே தல இருக்குது. அந்த மணப்பொண்ணு கால் பண்ணி கொஞ்சம் பேசட்டுமா? வரலாம். போலாமா? போ. கல்யாணத்தை வெச்சிக்கிட்டு போன் எதுக்கு? போன் தர முடியாது. அட போன் தர மாட்டே. போன் எதுக்கு உனக்கு? போ. உன் கூட பேசவே கூடாது என்ன? ஏன்? நான் என்ன பண்ண? பின்ன என்ன? அன்னைக்கு அவன் கால் பண்ணி கூப்டான்னு சொல்லிட்டு நீ அவன் கூட படத்துக்கு போய்ட்ட. அன்னைக்கு ஃபுல்லா நான் தனியா தான் இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் இல்லடா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எங்க பார் நீ வர வர என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டற. உனக்கு யாமல ஒரு கேரன் இல்ல ஒரு லவ் இல்ல அப்பலாம் இல்லடா ஓடி அவன் கூட பாத்தியா மச்சான் எவ்வளவு அண்ணியமா சண்டை போட்டுக்கறாங்க அப்பே நான் சொன்னல இவங்க ரெண்டு பேர் லவ்வர் தான்டா படா நான் உன்னை எங்க வச்சிருக்க தெரியுமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க என்கிட்ட நீ நீ அப்படி தான் நீ பண்ணிட்டு இருக்க என்ன ஃபோன் அடிக்குது இப்ப கூட அவன் தான பரவாயில்லை இப்ப சொல்லு நான் அப்புறம் பேசிக்கிறேன் போடி என் கூட பேசாத சும்மா ஏதா சொல்லி என்ன ஏமாத்தன் நான் உன் கூட பேச மாட்டேன் டேய் செஞ்சு கொஞ்சம் கேளுடா நான் சொல்றத கேட்க முடியாது போ சரி ஃப்ரைட் chicken வாங்கி தரேன் போலாம் ஓகே பிராமிஸ் பிராமிஸ் அப்ப நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து அவுட்டிங் போறோம் சரி ஓகே கண்டிப்பா போலாம் ஓகே லாங் டிரைவ் போறோம் கண்டிப்பா போலாம் ஏலகிரி போய்ட்டு ஒரு நாள் நைட் ஸ்டே சரி ஓகே ஓகே கட் பண்றா என்ன விளம்பரமா இருக்கும்டா சொல்லு சொல்லு நீ சொல்லு லாங் டிரைவ் போறோம் நைட் ஸ்டே பண்றோம் உங்களுக்கு நானே ஸ்பான்சர் பண்றேன் எல்லாமே வாங்கி தரேன் ஓகே சரி அச்சா மறுபடியும் கட் ஈரா அம்மா யாருமா அது போன்ல எடுத்து பேசலாம்ல அது லவர் தாங்க லவரா அப்ப லவர்னா எடுத்து பேச வேண்டியது தானே நான் பிஸியா இருக்கல அப்ப இவ யாரு அவன் பாய் பெஸ்டி அப்ப அவன் லவர் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அவங்க கூட ஷாப்பிங் போவேன் அப்ப இவன் கூட என்ஜாய் பண்ணுவேன் அப்ப இவன் தான உங்களுக்கு லவ்வர் அவன் தான பாய் பெஸ்டி பூமர் அங்கிள் மாதிரி பேசாதீங்க பூமர் உங்களுக்கு ஒரு தக்கரே அட்வைஸ் பண்ண அவன் பேர் பூமர் இன்னும் கொஞ்சம் பாசமா பேசினா கிரிஞ்சின்பீங்க உன்ன ஒருத்த உரி லவ் பண்ணிட்டு இருக்கான் அதை விட்டுட்டு யாரையும் இவன் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேமா அந்த பையனோட கால் எடுக்காம இருக்கே இது தெரிஞ்ச அந்த பையன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான் யாரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு நீதாமா முடிவு பண்ணணும் இதே நான் உன்கிட்ட சொல்றேன்னா எனக்கு ரேஷ்மிகா மட்டும் தங்கச்சி இல்ல நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் போயா பூமர் வாடா போலாம் போடா ஏலகிரி போறோம் இதுங்க திருந்தாதடா இதுங்க கண்டிப்பா திருந்தாது ரேஷ்மிகா யாரை லவ் பண்றா இருக்காது மாப்ள என் தங்கச்சி லவ்லாம் பண்ண மாட்டா பை பெஸ்டி ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் ஆயிருக்கு அதுவும் அழகுமயில் தங்கமயில் காம்பினேஷன்ல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்புறம் உங்க फ्रेंड्स ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி பாருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம நரிக்குட்டம் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் அதையும் அழுத்திடுங்க புது புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கு ஊட்டிலே நீங்க தான் மெயின் அப்படி இல்ல அப்படியே இல்ல நம்ம கொஞ்சம் ஒரு இதா மெயின் எல்லாம் எல்லாரும் எங்க நம்ம கேட்டாலே சொல்லுவாங்க ஆமா யார் கேட்டாலும் நம்மகிட்ட சொல்லுவாங்க எந்த இங்கே ஊட்டியில் பெங்களூர் ஆகட்டும் மைசூர் ஆகட்டும் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க சேலம் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் மட்டுப்பாளையம் வர்க்கி மட்டும்தான் செய்கிறீங்களா இல்லை வேறு என்னென்ன வர்க்கி பிஸ்கெட்டு கேக்கு நீங்கள் எவ்வளோ நாள் நான் இங்கே இது பண்ணுறீங்க எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் 10-15 வருஷமாக வேலை செய்கிறாங்க நம்ம வந்து 10-30 வருஷமாக அப்படி வியாபாரம் பண்ணிட்டு வரோம் Super.